எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்களோட ஸ்டைலின். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மெனோரா ஹிஸ்ட்ரி சேனல். என்னோட சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட்டு லோட்டஸ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ஃபவுண்டேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்டோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எழுதுறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி, ஓகேவா, நான் வந்து வார்ன் பண்ணுறேனோ இல்லை ஏதாவது கோபத்தில் பேசுகிறேன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எனக்கு ஏன்னா உங்களோட நெகட்டிவான கமெண்ட் எழுதுறவங்களோட எந்த ஒரு வார்த்தையும் வந்து எனக்கு ஹர்ட் ஆகாது, ஓகேவா. லைஃப்பில் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வருத்தப்படுறதுக்கு எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. சிலருக்கு அது ஒரு ஹேபிட்டாக இருக்குது. ஆனால் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஒரு சிலர் இப்படி பல பேர்கிட்ட, அதாவது நிறைய பேர்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணி ரொம்ப நெகட்டிவான பேட் வேர்டு அப்படியெல்லாம் ஒரு மாதிரியெல்லாம் எழுதி ரொம்ப பழக்கப்பட்டவங்களாக இருப்பீங்க. நிறைய இடத்துல வந்து தப்பி தப்பி நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் கடைசியில் ஒரு இடத்துல வந்து கரெக்டாக வந்து கண்ணியாக மாட்டிப்பீங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை ஃபேக் ஐடி வச்சு எத்தனை சிம்மை வந்து சேஞ்ச் பண்ணி எவ்வளோ நீங்கள் ஃப்ராடுதனம் பண்ணினாலும் கரெக்டாக ஐபி அட்ரஸை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னு வந்துச்சுன்னா அவங்களை கரெக்டாக அப்படி பிடிச்சிருவாங்க, சரியா. ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு அப்படின்னா மாட்டிப்பீங்க. இல்லாமல் நீங்கள் நெகட்டிவ் எழுதுனா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஏன்னா வந்து எனக்கு உண்மையான அன்பை கொடுக்கறதுக்கு அவ்வளோ லவ்வும் ஒரு பியோர் ஹார்ட்டும் உள்ள நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறீங்க, அது எனக்கு போதும். நெகட்டிவாக உள்ள 1, 2, 3, 4 இல்லை எத்தனை பேர் இருக்கீங்களோ அவங்களுக்காக என்னோட ஜேர்னியை வந்து நான் வந்து நிப்பாட்ட மாட்டேன். எனக்கு வந்து காடு வந்து என்ன ஒரு வே எனக்குன்னு வச்சுருக்காங்களோ அந்த வேலை நான் போயிட்டு தான் இருப்பேன். என்னோடய வேலை நான் ட்ரூத்தாக இருந்து என் லைஃப்பை நான் ஜேர்னி பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஆனால் உங்களுக்குன்னு உள்ள டைமை நீங்கள் இப்படி உள்ள விஷயங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்படி பண்ணுறதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஓகேவா. உங்களை பற்றி நீங்களே யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பண்ணுறது நல்லா இருக்கா, ஒரு ஃபன்னுக்காக பண்ணலாம். இருந்தாலும் எப்போதுமே நம்ம ஒருத்தரை எப்படி கை காட்டுறோம் அப்படின்னா வேற உள்ள ஃபிங்கர்லாம் நம்மளை பார்த்து தான் கை காட்டிக்கிட்டு இருக்கு, ஓகேவா. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. அதுக்கு நீ இப்படி நீட்டலாம் அப்படின்னு சொல்லாதீங்க. அப்படி இல்லை, எனக்கும் இப்போ வந்து கோபம் இல்லை. நெகட்டிவாக பேசுகிறவங்க மேலே நான் எதுவுமே வந்து என்ன சொல்கிறது கோபமாக அப்படி பேசுகிறேன் அப்படின்னு எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நான் வந்து சிம்பிளாக எடுத்துக்கிட்டேன், எனக்கு இது ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்கேயாவது போய் மாட்டிப்பீங்க, அதனால் நான் வந்து ஜஸ்ட் ஒரு அட்வைஸாக தான் நான் சொல்கிறேன், ஓகேவா. ஏன்னா நம்ம எப்போதுமே வந்து ஒருத்தங்களை வந்து ஹர்ட் பண்ணுறோம். ஆனால் அவங்க உண்மையிலே மனசார வந்து ஹர்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா நமக்கு, அதாவது கெடுதல் செய்கிறவங்களுக்கு அது வந்து 10 மடங்கு எவ்வளோ மடங்காட்டும் அவங்களோட ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப்பில் அது ரொம்ப பெரிய அடியாக போய் விழும். அந்த விஷயம் பண்ணினாலும் அடுத்தவங்களை ஹர்ட் பண்ணாதபடி நீங்கள் செய்யுங்க, ஓகேவா. இது மாதிரி வெட்டியாக வேலை பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஏதாவது பலநாட்டு ஏதாவது ஒரு, இப்போ உள்ள சுச்சுவேஷன்லலாம் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஓகேவா. வேறு இதில் ஒன்றுமே இல்லை இதனால். ஆனால் எனக்கு எந்த ஹர்ட் ஆனதோ எதுவுமே கிடையாது. எத்தனை கமெண்ட் எழுதினாலும் எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு வந்து உண்மையான அன்பை காட்டுற சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருக்கிறீங்க, அது எனக்கு போதும், ஓகே. இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி பார்க்கலாம். அப்படி இல்லை, எனக்கு வந்து இதை பற்றி கண்டுக்க மாட்டேன் எதுவுமே. நான் வந்து அதாவது நான் எதுவும் ஃபீல் பண்ணதில்லை, நினச்சிக்கிட்டதும் இல்லை. ஒருத்தங்க வந்து டெவலப் ஆகி வர்றாங்க, அதாவது எப்போதுமே ஒரு ஜேர்னியில் முன்னேறி வர்றாங்க அப்படின்னாலே கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும், அது சகஜம். அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, பேச வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினச்சிருந்தேன். இருந்தாலும் ஒரு அட்வைஸ் மாதிரி, எனக்கு ஒரு எதிரியாக இருந்தாலும் நான் கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவேன், ஓகேவா. அது என்னோடய நேச்சரு. யாராக இருந்தாலும் நல்லது மட்டுமே செய்யணும் அப்படின்னு உள்ள மனசு எனக்கு உண்டு. அடுத்தவங்க வந்து என்னை ஹர்ட் பண்ணினா கூட ஒரு சிச்சுவேஷன் வர நேரம், அவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கிற நேரம், நான் வந்து ஓகே இவங்க வந்து இப்படி பண்ணினாங்க அதனால் அப்படி ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறது கிடையாது. நான் எனக்கு அந்த நேரத்தில் எந்த ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சி நான் ஹெல்ப் பண்ணி அவங்கள
நல்லதாக ஆக்குறதுக்கு தான் நான் பார்ப்பனே தவிர வேறு எதுவுமே செய்ய மாட்டேன். அதனால தான் நீங்கள் நெகட்டிவாக ஒரு விஷயங்கள் எனக்கு செய்கிற நேரம் நான் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு அட்வைஸ் தான் பண்ணுறேன். ஓகேவா? கேட்குறதும் கேட்காததும் உங்களோட விருப்பம், உங்களோட நல்லதுக்கு சொல்கிறேன். நிறைய பேசிட்டேன். ஓகே, இதுதான் வந்து ப்ராடக்ட் லோட்டஸ் அப்படின்னு சொல்கிற பிராண்டோட ஃபவுண்டேஷன் ஹெர்பல் ப்ராடக்ட். லோட்டஸோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து ஹெர்பல் விஷயமாக உள்ள ப்ராடக்ட் தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலேயும் நமக்கு கெடுதலை ஏற்படுத்துகிற எந்த ஒரு விஷயமும் இதில் வந்து சேர்த்துருக்க மாட்டாங்க. இது லோட்டஸ் மேக்கப் ப்யூர் ரேடியண்ட் மேட் க்ளோ டெய்லி ஃபவுண்டேஷன் SPF 20 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. எல்லா ஸ்கின் டைப் உள்ளவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். SPF அப்படின்னா என்னென்னா, SPF அப்படின்னு சொல்கிறது சன் ப்ரொடெக்ஷன். நமக்கு வந்து சன்லைட்னால யூவி ரேஸ் எல்லாம் வந்து நம்ம ஸ்கின்னை டேமேஜ் பண்ணும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த ஃபவுண்டேஷனில் SPF 20 கொடுத்துருக்குறாங்க. ஆனால் SPF 20 எல்லாம் ரொம்ப போதுமான அளவு கிடையாது, இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ப்ரொடெக்ஷன். ஓகேவா? ஃபவுண்டேஷனோட பேக்கிங் வந்து மாற்றிட்டாங்க, நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து மென்ஷன் பண்ணுறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? டியூபு பேக்கேஜிங்கில் கொடுத்துருக்காங்க. நான் இதை பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் இந்த ஒரு ஷேடு தான் அவைலபிளாக இருந்துச்சு. இது வந்து கேரமல் அப்படி சொல்கிற ஷேடு 370. ஓகேவா? இந்த ஷேடு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனால் நான் இப்போவும் வந்து வெப்சைட்டில் நைக்கால நான் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். வேறு வந்து ஷேடில் பேக்கிங்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டியூபு பேக்கேஜிங்கில் இருக்குது, அதுலேயும் ஒரே ஒரு ஷேடு தான் இருக்குது. நான் ஆனால் வேறு உள்ள வீடியோஸ் வந்து வேறு ஹிந்திலெலாம் பண்ணியிருக்கிறாங்க, ஹிந்தி லாங்குவேஜில். அதில் பார்க்குற நேரம் அவங்க ஒரு 3-4 ஷேட்ஸ் வந்து இந்த பாட்டிலில் உள்ளதை வந்து செஞ்சுருக்குறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே கண்ணில் படலை. அவங்க எப்படி வாங்கினாங்க, எந்த வெப்சைட்லேருந்து வாங்கினாங்கன்னு தெரியல. அஃபோர்டபுள் ரேஞ்சில் பெஸ்ட்டான, ஸ்கின்னுக்கு எந்த விதத்துலையும் கெடுதல் வராது, அதாவது பிம்பிள் ப்ராப்ளம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டான ஒரு ஃபவுண்டேஷன் தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப லைட் வெயிட்டு. நான் வந்து ஸ்கின்ல இதான் அப்ளை பண்ணியிருக்கிறேன். டெமோ இதில் வந்து அட்டாச் பண்ணுறேன். ஒரு ஃபவுண்டேஷனை எடுத்து டாட் டாட்டாக முகத்தில் வச்சுட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு பிளெண்டு பண்ணிக்கிறேன். ஆனால் நீங்கள் பிளெண்டு பண்ணுற நேரம் உங்களோட ஃபிங்கர் வச்சு பிளெண்டு பண்ணால் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் அதிகமாகவே முகத்தில் வந்து டாட் டாட்டாக வச்சுட்டு பியூட்டி பிளெண்டரை வச்சு பிளெண்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா பியூட்டி பிளெண்டரை பொறுத்த வரைக்கும் ப்ராடக்ட்டை நிறைய அப்சர்வ் பண்ணி எடுக்கும். ஓகேவா? எக்ஸ்ட்ராவாக நம்மளோட ஸ்கின்னில் நம்மளோட ஃபேஸில் அதிகமான ப்ராடக்ட் இருக்கிற நேரம் அந்த ப்ராடக்டில் போதுமான அளவு நம்ம ஃபேஸில் விட்டுக்கிட்டு வேற உள்ள ப்ராடக்ட் நிறைய வந்து அப்சர்வ் பண்ணி பியூட்டி பிளெண்டர் எடுத்துக்கும். அங்கிற வச்சு உங்கள் ஃபேஸில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட விருப்பப்பட்டீங்கன்னா குறைவான அளவு எடுத்து டாட் டாட்டாக வச்சுட்டு நல்லபடியாக பிளெண்ட் பண்ணி விடுங்க. போதுமானதாக இருக்கும், சூப்பராக இருக்கும். டெய்லி வியருக்கு பக்காவாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஃபவுண்டேஷன். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஜாரில் வருது. இந்த லிட்டை ஓப்பன் பண்ணுற நேரம் பம்ப் எதுவுமே இல்லை, சும்மா பாட்டில் மாதிரி தான் இருக்குது. இது மாதிரி போர் பண்ணி எடுக்கணும். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிற அந்த டியூப் பேக்கேஜிங்னா உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது அப்படிலாம் ரொம்ப அப்படி தட்டி தட்டி எடுக்கணும். பம்பு பேக்கேஜிங் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட்டை வாங்குற நேரம் ஸ்க்ரீனில் ஷேடோட நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணிக்கிட்டில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள டியூப் பேக்கேஜிங்லேயும் வந்து ஷேடு வந்து அதில் மென்ஷன் பண்ணிக்கிட்டு இல்லை. மேபி இந்த ஷேடாக கூட இருக்கலாம், கேரமல்னு சொல்கிற ஷேடாக கூட இருக்கலாம். நல்ல ஷேடு, அதாவது பொதுவாக எல்லாருக்குமே சூட் ஆகும். ரொம்ப பிங்கிஷ் டோனில் இருக்கவங்கள தவிர வேறு எல்லாருக்குமே இந்த ஷேடு வந்து நல்லபடியாக சூட் ஆகும். இதில் 30 ml ப்ராடக்ட் இருக்குது. இதோட ப்ரைஸ் 285 ரூபாய், 285 ரூபீஸ் கொடுக்குறாங்க. டியூபில் உள்ளது 20 ml அப்படி தான் நினைக்கிறேன். அது நான் எல்லாமே ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். ஓகேவா? இந்த ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் மேட் க்ளோ இருக்குது. நான் வந்து இதில் பவுடர் முகத்தில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இல்லை. ஓகேவா? காம்பாக்ட் வச்சு செட் பண்ணலை, ஹைலைட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஓகேவா? ஆனால் வந்து நல்ல ஒரு க்ளோ இருக்குது. ஹைலைட்டர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தேன், மேட்டாக சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஒரு க்ளோ, சின்னதாக ஒரு க்ளோ வந்து இந்த ஹை பாயிண்ட் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் தெரியுது. நல்லா இருக்குது, ரொம்ப டீசெண்டான சூப்பரான நல்ல ஒரு ஃபவுண்டேஷன். கவரேஜின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் கவரேஜ். ஓகேவா? இப்போ உங்களோட ஸ்கின்னில் எந்த டார்க் ஸ்பாட் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதே இது டார்க் ஸ்பாட் இருக்குது அப்படின்னா கன்சீலரை வச்சு கவர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய ஃபேஸில் டார்க் ஸ்பாட்டு கொஞ்சமாக வந்து விசிபிளாக தெரியும், குறைவான அளவு தெரியுது.
ஃபுல் கவரேஜ் கிடையாது. ஓகேவா, டெய்லி வியருக்குன்னு பார்க்குற நேரம் நீங்கள் ஃபுல் கவரேஜ் உள்ள ஃபவுண்டேஷன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து டெய்லி அப்படி ஃபுல் கவரேஜ் உள்ளது பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ரியலான ஸ்கின்னு வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு ரொம்ப சூப்பரான ரீசனாக இருக்கும். இப்போ வந்து ஏதாவது வந்து ஃபெஸ்டிவல் நடக்குது, ஏதோ ஒரு நாள் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஒரு மந்த்துக்கு ஒரு முறை இல்லை ஏதாவது வீக்குக்கு ஒரு முறை நீங்கள் பண்ணிக்கிட்டு அதை கொஞ்ச நேரத்தில் ஒரு 2 hoursலலாம் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. ஆனால் நீங்கள் லாங் லாஸ்டிங்காக நிறைய நேரம் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்கின்னில் வைக்கணும், அது ஃபுல் டே, இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் லைட் வெயிட்டாக வேணும் அப்படின்னா இது பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்ல ஃபவுண்டேஷன். ஓகேவா, நான் அதை பர்ச்சேஸ் பண்ணி நிறைய மந்த் ஆகுது, லேட்டாக தான் நான் ரிவ்யூ கொடுத்துருக்குறேன். என் ஸ்கின்னில் எந்த ஹெவியாக எந்த ஒரு ஃபீலாக இருக்காது, ரொம்ப ரொம்ப லைட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் நீங்கள் காம்பாக்ட் வச்சு செட் பண்ணணும். ஓகேவா, நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் வந்து காம்பாக்ட் வச்சு செட் பண்ணலை. ஏன்னா ஸ்கின்னில் வந்து இந்த ஹை பாயிண்ட்டை தவிர வேறு இடத்துல ஸ்கின்னில் பார்க்குற நேரம் உங்களுக்கு தெரியும் இந்த ஃபவுண்டேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. காம்பாக்ட் வச்சு செட் பண்ணால் கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அந்த க்ளோ உங்களுக்கு தெரியாது. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ஆனால் கண்டிப்பாக பிடிக்கும். ஓகேவா, வாங்கி யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஃபவுண்டேஷனை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தேன்னா நான் லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன், அது வழியாக போய் வாங்கிக்கலாம். ஆனால் இப்போ வந்து பேக்கேஜிங் மாறி இருக்குது, ஷேடு என்ன அப்படின்னு எனக்கு தெரியல, லிங்க்கை நான் கொடுக்குறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் இன்றைக்கி பண்ண இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நான் பண்ண வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. தேங்க்யூ, லவ் யூ ஆல்.